ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரயில்வே துறை அறிவித்த ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபுள் இந்த வேலை வாய்ப்பு தொடர்பாக நம்ம முக்கியமானவர்களை பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டரோட அந்த வேலை வாய்ப்புக்கான முக்கியமானவர்களை பார்த்துருந்தோம் ஓகேங்களா. எத்தனை ரயில்வே குரூப் இருக்குது, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வேகன்சி எப்படி எவ்வளோ வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச பாஸ் பர்சன்டேஜ் கட் ஆஃப் மார்க் பற்றிய முக்கியமான விவரங்கள், அப்புறம் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதை பற்றின முக்கியமான விவரங்கள்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் ஓகேங்களா. 2018 வந்த நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் 452 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சி வந்து எப்படி வந்து பிரிப்பாங்க, எத்தனை ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு உண்டான வேகன்சியும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு உண்டான வேகன்சியும் சப்போஸ் ஃபில் ஆகலை, ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த வேகன்சி வந்து என்ன பண்ணுவாங்க. அப்புறம் வேகன்சியில் ஷார்ட் ஃபால் ஆச்சுன்னா, இப்போ வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ வந்து ஒரு சில கேட்டகரிக்கு வந்து இன்னும் வேகன்சி வந்து தேவைப்படுது, அதாவது ஃபில் பண்ண வேண்டியது இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நோட்டிஃபிகேஷன், ஃபஸ்ட் கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து மொத்தம் 4208 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன், இது வந்து மொத்தம் 452 வேகன்சி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. இப்போது இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 தான். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வீடியோவையும் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக போட்ட சப் இன்ஸ்பெக்டர் இந்த முக்கியமானவரங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க்லாம் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 452 வேகன்சி வந்து எப்படி பிரிப்பாங்கன்றத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இது வந்து 2018 லாஸ்ட் சைக்கிளில் நடந்த அறிவிச்சிருந்த அந்த நோட்டிஃபிகேஷன், ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன். மொத்தம் 1120 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ் சொல்லியிருந்தாங்க, ஏபிசிடிஇஎஃப்னு சொல்லிட்டு ஜோன் வைஸ் சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ ஓகேங்களா, எஸ்ஆர் நம்ம குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 166 வேகன்சி மேலுக்கு, ஃபீமேலுக்கு 52 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜோன் வைஸ் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஜோன் வைஸ் சொல்லலை, இப்படி தான் காமனாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் 452 வேகன்சி, அந்த 452 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 34 வேகன்சி, ஃபீமேலுக்கு 68 வேகன்சின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டோட்டல் வேகன்சி இருக்கு பார்த்தீங்கன்னா 452, இதில் 10% அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் சரிங்களா. 452 10% எவ்வளோ, 45 சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து வேகன்சி வந்து பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. அப்போது 452 இந்த 45 அதாவது எக்ஸ்சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான வேகன்சி போயிச்சா மீதி நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து நம்ம கழிச்சோம்னா 407 வரும். இந்த 407 வேகன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான இந்த ஃபீமேல் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து போய் சேரும் ஓகேங்களா. அப்போது இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேகன்சி வந்து பிரிக்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் எப்படி வந்து பிரிப்பாங்க, எப்படி பாசிபிலிட்டி பிரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றது தான் அந்த டேபிளில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. அதாவது கேட்டகிரி வைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகிரி, அப்புறம் எஸ்சி, அப்புறம் எஸ்டி, அப்புறம் ஓபிசி, எக்கனாமிக் சொல்லிட்டு லாஸ்ட்டாக டோட்டல் போட்டிருக்கேன். அதாவது ரோ வைஸ் டோட்டலும் போட்டிருக்கேன், காலம் வைஸ் டோட்டலும் போட்டிருக்கேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு ஓகேங்களா. இப்போ மேல் கேண்டிடேட் பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு கம்யூனிட்டி, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ யூஆருக்கு வந்து எடுக்கிறேன்னா வச்சிங்களேன், யூஆருக்கு வந்து இங்கே மேல் கேண்டிடேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 157 சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இந்த 157 எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ போகணும், 10% போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த 157 என்ன பண்ணுறேன், 10%னா ஒரு 15 வரணும், சரி 157 தர ஒரு 16 எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அப்போது இந்த 16 தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் மேலுக்கு போகும், புரிஞ்சு நல்லா புரிஞ்சிங்களா. அப்போது மேலில் யூஆர் கேட்டகரியில் 157 10% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வரும் ஓகேங்களா. ஒரு 16 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் மேலுக்கு போகும். அப்போ 157 இந்த 16 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 141 இருக்கும் சரிங்களா. அந்த 141 தான் பொதுவாக இருக்கிற மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து போகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் நான் வந்து வேகன்சியை வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த ரோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் மேலுக்கு, அந்த 10% பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் யூஆர் எஸ்சி, எஸ்சிக்கு அதே போல் தான். எஸ்சிக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க எஸ்சிக்கு வந்து
57 வேகன்ஸி சொல்லியிருக்காங்க இல்லையா, மேல் கேண்டிடேட்டுக்கு 57 வேகன்சி. 57 10% எவ்வளோ, அப்போ 5 வரும், 5.7 ஒரு 6 வச்சுக்கோங்களா, ரவுண்டாக 6. அந்த 6 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ 6 வேகன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு போகுது. அப்போ டோட்டலாக சொல்லியிருக்காங்க 57 சொல்லியிருக்காங்களா, 57 6 போச்சுன்னா 51 சரிங்களா. அப்போ பொதுவாக இருக்கிற அந்த எஸ்சி மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 51 வேகன்சி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எஸ்டிக்கும் அதே போல பிரிச்சிருக்கேன் சரிங்களா. மொத்தம் 28 வேகன்சி, அதில் 10% 3 வேகன்சியாக ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். நான் வந்து இது போல ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போதைக்கு நான் பிரித்து உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறதுக்காக நான் அப்படி பிரித்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. இதை வந்து இன்கேஸ் அவங்க எப்படி தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம், 157 15 கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. 10%னா 15 கூட எடுத்துக்கலாம், இல்லை 57 10%னா 5 எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இது அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் சரிங்களா, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அதே போல் தான் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 104 வேகன்சி இருக்குது. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 11 வேகன்சி 10% 11 வேகன்சி வந்து 10% எடுத்துக்கிட்டேன். மீதி வந்து 93 வேகன்சி பொதுவாக ஓபிசியாக இருக்கிற மேல் கேண்டிடேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதே போல் தான் எக்கனாமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 வேகன்சி இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், 10% 4 வேகன்சியாக எடுத்துக்கிட்டேன், 10% 4 வேகன்சியாக எடுத்துக்கிட்டேன். மீதி 34 வேகன்சி பொதுவாக இருக்கிற மேல் கேண்டிடேட் அதாவது எக்கனாமிக் கேட்டகரிக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த பொதுவாக இருக்கிற அந்த வேகன்சி எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் 344 இங்கே எழுதியிருக்கேன். இங்கே எவ்வளோ இருக்குது மேல் கேண்டிடேட்டுக்கு மொத்தம் 384 இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன போட்டிருக்கேன், 344 போட்டிருக்கேன். ஏன் 344 கம்மியாக போட்டிருக்குன்னா, இந்த 384 40 அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பிரியும் சரிங்களா, அந்த 10% அந்த கேட்டகரியில். அதே போல் தான் ஃபீமேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஆருக்கு வந்து 28 சொல்லியிருக்காங்களா, 28ல 10% 30 வச்சிங்களா, ஒரு 3 வேகன்சி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேலுக்கு போகுதுன்னு வச்சிங்களா. அப்போ 28ல 3 போச்சுன்னா 25 தான் நார்மல் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து போகும், அந்த கேட்டகரிக்கு போகும். அதே போல் எஸ்டிலே அதே போல் தான் மொத்தம் 10 வேகன்சி இருக்குது, அதில் 10% 1 வேகன்சி. நான் என்ன பண்ணியிருக்கேன், 10ல் 1 போச்சுன்னா 9 வேகன்சி. அப்போ பொதுவாக இருக்கிற ஃபீமேல் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு போகும். இதே போல் தான் மேலுக்கு என்ன பண்ணியிருக்கணும், அதே போல் தான் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் வேகன்சி வந்து பிரித்து இங்கே டோட்டல் பண்ணியிருக்கேன் சரிங்களா. மொத்தமாக அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபீமேலுக்கு வந்து 68 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 68 வேகன்சினா 10% எவ்வளோ வருது, ஒரு 7 வருது. நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்ராக்சிமேட்டாக 8 போட்டிருக்கேன் சரிங்களா. அப்போ 68ல 8 போச்சுன்னா மீதி 60 வேகன்சி தான் பொதுவாக இருக்கிற அந்த ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு போகும். இந்த 8 வேகன்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு போகும். இப்படி தான் பிரிச்சிருக்கேன். ஸோ இதை எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா, அதாவது எல்லாம் என்னன்னா இந்த ரெட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரெட்டு 384 68 இதை ஆட் பண்ணோம் என்ன கிடைக்கும், 452. இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, மொத்தம் 452 வேகன்சி. இந்த 384 இந்த டோட்டல் வேகன்சியும் இந்த டோட்டல் வேகன்சியும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 452 கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து அந்த 10% சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த 10% உண்டான வேகன்சி வந்து இப்படி தான் பெரிய மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கான கேட்டகரி உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வரும், நீங்கள் வந்து நார்மல் கேண்டிடேட்டில் வருவீங்களா இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட் வருவீங்களா, உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி கேட்டகரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், எப்படி நம்மளுக்கு வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இதையுமே நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜோன் வைஸ் தான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் போர்ஸ், அதை விட்டுருங்க, இ வரைக்கும் தான் இப்போ பிரிப்பாங்க மோஸ்ட்லி ஓகேங்களா. ஸோ ஸ்பெஷல் போர்ஸ் வந்து எப்படின்னு தெரில, மோஸ்ட்லி இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேட்டகரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2024 அறிவிச்சது கேட்டகரி வைஸ், அதாவது ஜோன் வைஸ்லேயே சொல்லலை, பொதுவாக சொல்லியிருக்காங்க. அது போக போக தான் தெரியும் எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது. தமிழ்நாட்டிலையும் யூஆர் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ ஒவ்வொரு வேகன்சியும் வரும், அதில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்போ வேகன்சியை ஃபஸ்ட்டு எப்படி பிரிப்பாங்கன்றத ஒரு ஐடியா வச்சுக்கங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து ப்ரெஷர் பண்ணுறோன்னு எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி எக்ஸாம் எப்போ வருது வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஏன் ஆர்ஆர்க்கு வந்து இவ்வளோ ஸ்லோவாக இருக்காங்கன்னா தெரில, இந்த இயர் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்குது சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, அதாவது இந்த பாஸ் பர்சன்டேஜ் கட் ஆஃப் மார்க் பற்றி சொல்லியாச்சு. இது போல் தான் 2018 வந்திருக்கு.
சரிங்களா. நீங்கள் ரெண்டாயிரத்தி நம்ம 2024 வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கம்மியாக இருக்குது, 452 வேக்கன்சி தான் இருக்குது. 2018 1120 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க, இப்போ பாதிக்கும் கம்மியாக தான் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா படிங்க, ஓகேங்களா, ப்ரிப்பேர் பண்ணுங்க சரிங்களா. சிபிடியில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 120க்கு 100க்கு மேலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறியில் வந்து நல்லா வந்து படிங்க சரிங்களா. எக்ஸாம் வந்து எப்போ வருதுன்னு அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இது வரைக்கும் இத்தனை நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லா ஜாபுக்குமே எல்லா ஆர்ஆர்பிக்குமே பார்த்தீங்கன்னா சிபிடி தான் ஒரு காமனாக விஷயமா இருக்குது. அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எஸ்எஸ்சி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுமே வருது இல்லையா, அதுலேயுமே 10th குவாலிஃபிகேஷன் டிகிரி குவாலிஃபிகேஷன் ஜாப்லாம் வருது. அப்போ சிபிடின்றது இங்கே எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்குது. அப்போனாவும் அப்போ ஒவ்வொரு எந்த ஜாபுக்கு வந்து ஃபஸ்ட் சிபிடி வைக்கிறாங்களோ அப்புறம் அடுத்த ஜாபுக்கு வந்து தள்ளி போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இன்னும் ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் எந்த ஜாபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிடியே ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு ஏஎல்பி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அது வரைக்கும் நீங்கள் டைம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதான் நான் சொல்கிறேன், ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ இந்த வேக்கன்சியோட இந்த எப்படி பிரிப்பாங்கன்றத ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் நான் நம்புறேன் சரிங்களா. ஸோ இந்த டேபிள் என்ன சொல்லியிருக்கு, நான் வந்து இந்த 10% சரிங்களா டோட்டல் வேக்கன்சியில் மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் ஆட் பண்ணுற அந்த டோட்டல் 452 வேக்கன்சியில் 10% இந்த 45 வேக்கன்சி வந்து எப்படி வந்து பிரியும் அப்படின்றத தான் அந்த டேபிளை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் நான் சொல்லியிருக்கேன். இங்கே நான் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா 48 வேக்கன்சின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. ஸோ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா, அது வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து பிரிச்சிருக்கோம். உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் அந்த ஐடியாவோட போட்டிருக்கேன் ஓகேங்களா. இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 10% ஒவ்வொரு கேட்டகரிக்கும், மேலுக்கும் சரி ஃபீமேலும் சரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் பிரிச்சிருக்கேன் சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில முக்கியமான விஷயம் பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கால் பண்ணுவாங்க, எத்தனை பேர் வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சால் தான் அது வந்து உங்களுக்கு புரியுமே, இந்த கால் பண்ணுற விதம் எத்தனை பேர் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது யார் யாரெல்லாம் வந்து சிபிடியில் வந்து அவங்க குவாலிஃபை ஆகுறீங்களோ, இப்போ எப்படி குவாலிஃபை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க சிபிடியை வந்து, இப்போ அவங்க 120 மார்க் சொன்னாங்க இல்லையா, 120 சப்போஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் அதாவது கம்யூனிட்டி கேட்டகரி வைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேலே இருக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போ கட் ஆஃப் வந்து ஒரு 100 ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே என்ன சொல்கிறாங்கன்னா யார் யாரெல்லாம் சிபிடியில் வந்து குவாலிஃபை ஆகிறாங்களோ இவங்க வந்து கேண்டிடேட் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்களோ பேசிஸ் தேர் பர்ஃபார்மன்ஸ் இன் சிபிடி ஓகேங்களா. சிபிடியோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட் பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கும் அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 10 times தி நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன் ஈச் கேட்டகரி ஃபார் மேல் ஃபீமேல் எக்ஸ் சர்வீஸ் மேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சிபிடியில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 10 times நம்பர் ஆஃப் வேக்கன்சி, அவங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ 10 times வந்து அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு இப்போ எஸ்டி கேட்டகரி அதாவது யூஆர் கேட்டகரி எடுத்துக்கலாம் சரிங்களா. யூஆர் கேட்டகரி எடுத்துட்டா இப்போ 10 times அது 157 × 10 சரிங்களா. 157 × 10 எவ்வளோ வந்து 1570. இந்த 1570 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து யூஆர் கேட்டகரிக்கு வந்து சிபிடி பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கால் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி, ஏன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுறாங்கல்ல, ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து அந்த ரேஞ்சில் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 1570 பேருக்கு அடுத்தது இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால் பண்ணுவாங்க. அதே போல தான் அடுத்தடுத்த கேட்டகரியில் இப்போ எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 57. இப்போ நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, எப்போ இந்த டேபிளுக்கு வாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே மேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியில் 141 இருக்குது. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கால் பண்ணுவாங்க, 1410 பேர். 10 times ஆனது 141, 10 பேர் இருக்கணும், 1410 பேர் கால் பண்ணுவாங்க சரிங்களா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. அதே போல் எஸ்டி வந்து இங்கே 51 இருக்குங்களா, அப்போ 510 பேர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பிஇடி பிஎம்டிக்கு வந்து கால் பண்ணுவாங்க சரிங்களா. அதே போல் தான் எஸ்டி அடுத்தடுத்த கேட்டகரிக்கு ஓகேங்களா. அதே போல் தான் ஃபீமேலுக்குமே, அதே போல் தான் எக்ஸ் சர்வீஸ் மேன் மேல் ஃபீமேல் சரிங்களா. அவங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ இங்கே இப்போ 3 இருக்குங்களா, அப்போ 3 times எவ்வளோ, 3 × 10 30. அப்போ 30 பேர் வந்து
ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க சிபிடியில் வந்து அந்த கட் ஆஃப் மார்க்கை ரீச் பண்ணிட்டா அந்த பட்சத்தில் மட்டும், சரிங்களா? சிபிடியை பொறுத்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான். ஆனால் கால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதில் 10 மடங்கு, சரிங்களா? 93 அப்படின்னா 930, 10 மடங்கு, சரிங்களா? 4 அப்படின்னா 10 மடங்கு எவ்வளோ, 40. இந்த மாதிரி தான் வந்து 10 மடங்கு வந்து கால் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு, சரிங்களா? நான் சொன்ன இல்லையா எத்தனை ரவுண்டு வந்து நடக்கும், இது ஃபஸ்ட்டு ரவுண்டு தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த லைன் பாருங்கள், இன்கேஸ் ரெக்வஸ்ட் கேண்டிடேட் ஃப்ரம் த அபோவ் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் டு நாட் குவாலிஃபை இன் பிஇடி பிஎம்டி அண்டு மேபி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சரிங்களா? அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து கால் பண்ணாங்க இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கட் ஆஃப் மார்க் சொன்னோம்ல, 120 ஒரு 100 மார்க் கட் ஆஃப் மார்க் வச்சு அதில் கால் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதில் வந்து சப்போஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸ் மேபி மேல் கேட்டகரியில் ஒரு யூஆராக இருக்கலாம், இல்லை ஓபிசியாக இருக்கலாம், இல்லை எஸ்சியாக இருக்கலாம், ஃபீமேல்லையும் பார்த்தீங்கன்னா யூஆராக இருக்கலாம், இல்லை எஸ்சியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேல் ஃபீமேல் எக்ஸர்வீஸ் மேன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு கேண்டிடேட் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகலை அப்படின்ற பட்சத்தில், இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே யூஆர் சாரி யூ ஓபிசி எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 16 வேக்கன்சி இருக்குங்களா ஓபிசியில், இந்த 16 வேக்கன்சி நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இந்த 16 வேக்கன்சி நாங்கள் 16னு போட்டுக்கிறேன். சப்போஸ் இவங்க ஃபஸ்ட் ரவுண்டு போகிறாங்களா, ஃபஸ்ட் ரவுண்டில் போயிட்டு ஒரு 10 வேக்கன்சி தான் ஃபில் பண்ணிட்டாங்க, சரிங்களா? 10 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு, மீதி எவ்வளோ இருக்குது 16ல ஒரு 6 இருக்குது, சரிங்களா? பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்குது. இப்போ இந்த 6 வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு, இந்த 6 வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 6 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதே போல் 10 டைம்ஸ் கால் பண்ணுவாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ 6 நம்ம 10ஆல் திருக்குனா எவ்வளோ வரும், 60 வரும். மறுபடியும் ஒரு 60 பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால் பண்ணுவாங்க. அதுவுமே கட் ஆஃப் ரேஞ்சு தான். சப்போஸ் மேபி அந்த கேட்டகரி, சரிங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியோ, எஸ்டி கேட்டகரியோ, இல்லை எஸ்டி கேட்டகரியோ, ஓபிசியோ, எந்த கேட்டகரி அந்த கேட்டகரி வச்சு அதில் எவ்வளோ அடுத்த ஸ்டேஜ், இப்போ ஸ்டார்டிங்கில் 100 கட் ஆஃப் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜில் வந்து ஒரு 99.5 இருக்கலாம், இல்லை 99.something, இல்லை 90 இருக்கலாம். இந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்சுக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த அடுத்த செகண்ட் ரவுண்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கட் ஆஃப் பற்றி இது பண்ணாதீங்க, நல்லா படிங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் டார்கெட் 100க்கு மேலே வழிங்க, சரிங்களா? சப்போஸ் இந்த மாதிரி வேக்கன்சி ஷார்ட் ஃபால் ஆயிடுச்சுன்னா, யாருனா வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அங்கே வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் ஆகலையோ, இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு 16 போட்டிருக்கேன், ஒரு 10 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு, 6 வேக்கன்சி வந்து பேலன்ஸ் இருக்குன்னா மறுபடியும் 10 டைம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. அப்போ 6 வேக்கன்சின்னா 60 பேர் வந்து அகைன் வந்து பிஇடிக்கும் பிஎம்டிக்கும் அதுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க, இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்படி தான் வந்து வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சிங்களா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் 2 ரவுண்டு தான், இங்கேருந்து ஒரு ரவுண்டு ஸ்டார்டிங்கில் இங்கே சொல்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்டு, இது செகண்ட் ரவுண்டு. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் சப்போஸ் வேக்கன்சி ஃபில் ஆகலைனா, அதாவது சில கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிபிடியில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் இன்கேஸ் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கலாம், அதனால் இருக்கிற வேக்கன்சியை இப்படி தான் செகண்ட் ரவுண்டில் ஃபில் பண்ணுவாங்க. ஒரு வேக்கன்சி ஒரு கேட்டகரியில் மீந்தா கூடுமே, அதுக்கு 10 பேர் வந்து கால் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. 10 டைம்ஸ் செகண்ட் ரவுண்டுக்கும் இதே தான், நல்லா புரிஞ்சிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா மேக்ஸிமம் எத்தனை ரவுண்ட்னா மேக்ஸிமம் 2 ரவுண்ட்ஸ் பிஇடி பிஎம்டி, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரவுண்டு தான் நடக்கும், நல்லா புரிஞ்சுங்க, 2 ரவுண்டு தான், அதுதான் ஃபைனலு. அதுக்கப்புறம் என்னன்றாங்கன்னா இந்த ஃபீமேல் வேக்கன்சிங்களா, ஃபீமேல் வேக்கன்சி, எக்ஸர்விஸ் மேன்ஸ் வேக்கன்சி, இந்த வேக்கன்சிலாம் ஃபில் ஆகலை, சரிங்களா? சப்போஸ் வந்து ஏதாவது வேக்கண்ட் இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் வேக்கண்ட் இருக்குது, எப்போனா செகண்ட் ரவுண்டு முடிஞ்சோம், சரிங்களா? ஃபீமேல் வேக்கன்சியும் எக்ஸ் சர்வீஸ் வேக்கன்சியும் செகண்ட் ரவுண்டு முடிஞ்சும் இன்னும் ஃபில் ஆகலை, ஒரு வேக்கன்சி இருக்குது, இல்லை 2 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 வேக்கன்சி 2 வேக்கன்சி யாருக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு போவோம்,
எப்படின்னா ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி, நல்லா புரிஞ்சுங்க, ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி. இப்போ ஃபீமேலில் வந்து எஸ்சியில் உதாரணத்துக்கு ஒரு எஸ்சியில் ஒரு ஒரு வேகன்சி வந்து மீந்துச்சுன்னு வச்சிங்களா, அந்த ஒரு வேகன்சி அதே மேல் கேண்டிடேட்டுக்கு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு போகும். அதே ஃபீமேலில் ஓபிசியில் ஒரு ரெண்டு வேகன்சி மீந்துச்சுன்னு வச்சிங்களா, அந்த வேகன்சி யாருக்கு போகும், அதே மேல் கேண்டிடேட் ஓபிசிக்கு அந்த ரெண்டு வேகன்சி போகும். அதே போல் தான் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டேபிளை பிரிச்சிருக்கேன் சரிங்களா, எக்ஸ் சர்வீஸ்மேன் மேல் அப்படின்னு பிரிச்சிருக்கேன், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயும் ஒரு இங்கே பாருங்கள் ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 வேகன்சி இருக்குங்களா, இதில் 10 வேகன்சி போச்சு, ஒரு வேகன்சி இருக்குது இன்னும் ஃபில் ஆகலைன்னா அது அந்த மேல் கேண்டிடேட்டுக்கு, ஓபிசி மேல் கேண்டிடேட்டுக்கு போகும். அதே போல் தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேலில் ரெண்டு ரெண்டு வேகன்சி இருக்குங்களா, இங்கே ஒரு வேகன்சி ஃபில்லாக இருக்குது, ஒரு வேகன்சி இருந்துச்சுன்னா அந்த நார்மல் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு போகும். இதை தான் அவங்க சொல்கிறோம், சாரி சாரி, அது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேன் வேகன்சி ஃபில் ஆகினாலே மேல் கேண்டிடேட் தான் போகும், நல்லா புரிஞ்சுக்கங்க சரிங்களா. அதாவது ஃபீமேலில் ஃபில் ஆகலாம் சரி, மேலில் ஃபில் ஆகலாம் சரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், நல்லா புரிஞ்சுங்க. அதே போல் ஃபீமேல் கேண்டிடேட்லேயுமே செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி எங்கே போவோம், அந்த கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ்ட்டுக்கிற மேல் வேகன்சிக்கு தான் போவோம், மேலுக்கு தான் போவோம். அதாங்க சொல்கிறாங்க தெளிவாக, புரிஞ்சுக்குங்க. செகண்ட் ரவுண்டு முடிஞ்சும் ஃபீமேல் வேகன்சியும் எக்ஸ் சர்வீஸ்மேன் வேகன்சியும் ஃபில் ஆகாமல் இருந்தால் அந்த வேகன்சி எல்லாமே யாருக்கு போகும், மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் போகும், அதுவும் கேட்டகரி வைஸ் போகும். எந்த கேட்டகரியில் ஃபீமேலுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஃபில் ஆகலையோ அந்த கேட்டகரியில் தான் மேலுக்கு வந்து அந்த வேகன்சி போய் சேரும். அப்படி தான் வந்து அந்த வேகன்சிலாம் ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா, அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட்டுக்கு ஏதாவது மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கே கிடையாது. இங்கே பாருங்கள், பாசிங் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் மேண்டட்டரி. அதே போல் நோ மார்க்ஸ் ஆர் டு பி அவார்டட், நல்லா புரிஞ்சுங்க, ஒன்லி நீங்கள் குவாலிஃபை ஆகணும் அவ்வளோதான், அவங்க சொல்கிற அந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் வந்து நீங்கள் மீட் பண்ணணும், ஆனால் அதுக்கு மார்க் கிடையாது சரிங்களா, சிபிடிக்கு மட்டும்தான் மார்க், நல்லா புரிஞ்சுக்கிங்க, அதையுமே தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேகன்சி வந்து நான் அந்த டேபிள் போடுறதுக்கு காரணமே இது தான் சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், அப்போ நமக்கு வந்து எப்படி வேகன்சி வரும், எப்படி வந்து நம்ம படிக்கணும், எந்த எந்த மார்க்கு நம்ம செட் பண்ண, அதாவது மார்க் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 120க்கு 100க்கு மேலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. அதுக்கு தான் நான் அந்த டேபிள் போட்டு ஒரு பேராக சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா. எக்ஸாம் வர்றது அதுக்கப்புறம் இருக்கட்டும், எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, ஆனால் இன்னும் சொல்லாமல் இருக்காங்க, இன்னும் ஏஎல்பி அனௌன்ஸ் பண்ணலை, அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேபிள் போட்டு இந்த வேகன்சிலாம் வந்து எப்படி வந்து பிரியும் அப்படின்றது சொன்னதுக்கு காரணமே அதுதான். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்ட் நடத்துவாங்க. அதாவது சப்போஸ் ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து ஏதாவது வேகன்சி ஃபில் ஆகாத பட்சத்தில் செகண்ட் ரவுண்டும் போகும். அப்போ வந்து அடுத்த கட்டத்தில் சிபிடியில் வந்து சப்போஸ் அடுத்த கட்டத்தில் வந்து கேட்டகரி வைஸ் யாரானா மார்க் அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா, அந்த ஒரு அர்த்தத்தில் நீங்கள் வந்து படிக்கணும், விடாமல் படிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான் நான் இந்த தகவலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதேமாரி இந்த வேகன்சி எப்படி பிரிப்பாங்கன்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா. நம்ம எப்படி படிக்கணும், எந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து இந்த பதிவிடுறேன்னே சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அதே போல் எக்ஸாம் பற்றி எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க, பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக ஆர்ஆர்பி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னுமே ஏஎல்பியே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க, அதுக்கப்புறம் டெக்னீஷியன் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்பிஎஃப் தேடாவே இருக்குது சரிங்களா, அப்புறம் ஜேஇ பேராமெடிக்கல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, என்டிபிசியுமே ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புமே நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து தெரியும் ஓகேங்களா. ஏன்னா சிபிடின்றது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே காமனாக தான் சென்டர் இருக்கும் சரிங்களா, எக்ஸாம் சென்டர் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கிளாஷ் ஆகும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, சிபிடிக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த ஐடியாலாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களை ரெடி பண்ணிக்கோங்க, அதுக்கான டைம்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அதை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நான் நினைப்பேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ஐடியா கொடுக்கும், ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். சரிங்களா? மீண்டும் நம்ம அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.